Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படினா தெவினின்ஸ் தியரம். வாங்க பார்க்கலாம். Obtain the Thevenin's equivalent at terminals AB of the circuit. சோ இதுதான் கொடுத்திருக்கிற டயகிராம். நமக்கு நல்லா தெரியும் தெவினின்ஸ் தியரம் அப்படினா ரெண்டு பாராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அந்த பாராமீட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎச். ஆர்டிஎச்ங்கிறது தெவினன்ஸோட ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி விடிஎச் தெவினன்ஸோட வோல்டேஜ். இது எப்போ அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து டிசி சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா ஆர்டிஎச்சும் விடிஎச்சும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். பட் இங்கே கொடுத்துருக்கிற சர்க்கியூட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏசி சர்க்கியூட். தட் இஸ் இண்டக்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஏசி சர்க்கியூட், கரெக்டுங்களா? அப்போ ஏசி சர்க்கியூட் அப்படின்னா நம்ம என்ன பாராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இசட்டிஹெச்சும் விடிஹெச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்டிஹெச்சுக்கு பதிலாக இசட்டிஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏசி சர்க்கியூட்டாக இருந்தது அப்படின்னா ஆர்டிஹெச்சுக்கு பதிலாக இசட்டிஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். அங்கே நம்ம என்ன ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஆர்டிஹெச்சோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும், இல்லை லோடு இம்பிடன்ஸை ரிமூவ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லோடு இம்பிடன்ஸை அவங்களே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டெர்மினலை ஏபின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணவே வேண்டாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து கரண்ட் சோர்ஸ். இதில் நமக்கு கரண்ட் சோர்ஸை இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம், ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஏ அண்ட் பி டெர்மினலுக்கு அக்ராஸாக இருக்கிற அந்த இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? சரியா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், ஷார்ட் சர்க்கியூட் தி வோல்டேஜ் சோர்ஸ். அப்படி ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் என்னவா சேஞ்ச் ஆயிரும், ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்க ஏலேருந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஏ பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து மைனஸ் ஜே சிக்ஸு, இன்னொன்று எயிட் ஓம். அதே மாதிரி இந்த பி பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஓம் ஜே டுவெல் ஓம். இப்போ ரெண்டாக டிவைட் ஆகுது. இப்போ ரெண்டாக டிவைட் ஆகுது அப்படின்னாவே அது ரெண்டும் எப்படி இருக்குன்னு அர்த்தம், நமக்கு வந்து பார்லலாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது ஏ பாயிண்டில் ரெண்டாக டிவைட் ஆகுது, ஏலேருந்து ரெண்டு பார்த்து போகுது பாருங்கள். ஸோ ஒன்று வந்து ஜே சிக்ஸு, இன்னொன்று எயிட். இது ரெண்டும் பார்லலாக இருக்குது. அதே மாதிரி பியிலேருந்து நமக்கு வந்து ரெண்டு பார்த்து இருக்குது, ஒன்று வந்து ஃபோர் ஓம், இன்னொன்று வந்து டுவெல் ஓம். இது ரெண்டும் பார்லல். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ராப் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பேரலல் காம்பினேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேரலல் காம்பினேஷனோட இம்பிடன்ஸை நான் இசட் ஒன்னு எடுக்கிறேன். ஸோ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜே சிக்ஸ் இன்ட்டு எயிட் டிவைடட் பை எயிட் மைனஸ் ஜே சிக்ஸ். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால்குலேட்டரில் காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சுட்டு டைரெக்டாகவே டிவைட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிரும், ஓகே? அதே மாதிரி இசட் டூ. ஸோ இந்த இம்பிடன்ஸை நான் இசட் டூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இசட் டூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர் ஓமும் ஜே டுவெல் ஓமும் பார்லல். ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு ஜே டுவெல் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஜே டுவெல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு ஒன் பாயிண்ட் டூன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே ஒரு இம்பிடன்ஸ் கிடைக்கும், இங்கே ஒரு இம்பிடன்ஸ் கிடைக்கும், கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரஸில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ சீரஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், ஓகே? அப்போது இசட்டிஹெச் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள், டூ பாயிண்ட் எயிட் எயிட் மைனஸ் ஜே த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ ஜே. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இசட்டிஹெச்சோட வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜேன்னு வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெவினன்ஸோட இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், விடிஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ விடிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த சர்க்கியூட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த சர்க்கியூட்டை ஜஸ்ட் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அது அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஏ. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, சீரஸில் இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கா?
ஓகே. ஸோ இங்கேருந்து ஏ பாயிண்ட். அதே மாதிரி இது ரெண்டும் எப்படி இருக்குது, சிறுஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இப்படி போட்டுட்டு இன்பிட்வீன் நம்ம பி பாயிண்ட் போட்டுட்டோம். ஓகே, போட்டுட்டு இந்த ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக தான் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், விடிஎச் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். மேடம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னீங்க, இப்போ இசட்டிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ இது ரெண்டும் பேரலல். நீங்கள் இப்போ சீரஸ்னா இந்த டயக்ராம் போடுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் சீரஸில் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டும் சீரஸாக இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பீன் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் இங்கே சீரஸுங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பேரலல்னு சொல்கிறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த டயக்ராமை இங்கே ரீட்ராப் பண்ணுறப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ இந்த டயக்ராமில் இருந்து ஒரு விஷயம் நல்லா கன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் பேரலலாக இருக்குது, இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் பேரலலாக இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ பேரலலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வழியாக ஃப்ளோகிற கரண்ட்டு I1 எடுத்துக்கிறேன், இது வழியாக ஃப்ளோகிற கரண்ட்டு I2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், I1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ I இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, V/Z. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், I1 இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் 120 ∠75° / ஸோ இதோட இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் என்ன வருது, 8 - j6. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டிவைட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைனலாக மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், I1 வந்து இந்த போலார்லேருந்து ரெக்டாங்குலருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி I2. ஸோ I2 நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், வோல்டேஜ் டிவைடட் பை இம்பிடன்ஸ். ஸோ இங்கே என்ன இம்பிடன்ஸ் இருக்குது, 4 + j12 இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து I2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ I2 வேல்யூ என்ன வருது பாருங்கள், 9.47 + 0.56 j வருது. ஸோ I1 வேல்யூ தெரியும், I2 வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், VTH வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்கிற இந்த லூப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப்பை எடுத்துக்கிட்டு நான் VTH கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், மேடம் நான் கீழே இருக்கிற லூப் எடுத்து பண்ணால் தப்பா அப்படின்னு. கண்டிப்பாக தப்பு இல்லை, நீங்கள் எந்த லூப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, டாப்பில் இருக்கிறது வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பாட்டமில் இருக்கிறது வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், VTH வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏங்கிறது பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நெகட்டிவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கிளாக்வைஸ் டைரக்ஷனுங்கிறதுனால. ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் இன் பொட்டென்ஷியலுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பாசிட்டிவ் எடுத்திருக்கேன், VTH எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கே தான் என்ட்ரிங். அப்போ என்ட்ரிங்கிறதுனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பட் நான் என்ன டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன், இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ ரைஸ்ன்னா நமக்கு ப்ளஸ் தான் வரணும், பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, -j6 இருக்குது. ஸோ அப்போ -j6 × I1. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பட் ட்ராவலிங் டைரக்ஷன் என்னது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட். ஓகே, ஸோ அதனால் -4 × I2 = 0. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், I1 I2 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், -j6 × I1 வேல்யூ, -4 × I2 வேல்யூ. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதையும் நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சுட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா VTH வேல்யூ -28.9 - 24.52 j வரும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், போலார் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன். அப்போ VTH இஸ் ஈக்குவல் டு 37.90 ∠ வந்து -139.68°. இப்போ VTH வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ VTH வேல்யூ ZTH வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவலன் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணணும். ஸோ ஈக்குவலன் சர்க்கியூட் எப்படி போடுவீங்க, VTHக்கு சீரீஸில் ZTH போடணும் அக்ராஸ் ANB டெர்மினல். ஓகே, ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, டிசி சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, இந்த VTH ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் RTH இல்லைனா ZTH ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் ஒன்று தான். சரிங்களா? ஸோ டிசி சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஜே டேர்ம் வராது, ஏசி சர்க்கியூட்டாக இருந்தது அப்படின்னா ஜே டேர்ம் வரும்.
அப்போ ஜெல் டேர்ம் வருது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு போயிட்டு உங்களோட கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா ரெக்டாங்குலர் டு போலார், போலார் டு ரெக்டாங்குலர் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.